எனக்கு என்ன மனநிலை, அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை சித்தாந்த ரீதியிலான எதிரிகளுக்கு எதிராக தொடர வழக்குகள் தொடர்வது பார்த்துருக்கோம் நாம். ஆகவே நீதிமன்ற தீர்ப்பு 31ஆம் தேதிக்குள்ளே நாம் அப்பீலுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்பீல் பண்ணுவோம். ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கான போராட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள், என்னோட அரசியல் ரீதியிலான இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்போவுமே தொடரும். அதனால் எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையாக இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ஏன் எனக்கு என்ன கவலை, நான் சொல்கிறேன், சரி நான் வந்து 60 ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன். ஆகவே அந்த போராட்டத்தின் இடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியதுதானே. சட்டப்படி என்னுடைய வழக்கறிஞர்கள் டீம் அதை எதிர்கொள்ளும், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நன்றி. மற்ற வழக்குகள் வேற அவதூறாக நீங்கள் பேசியது, இது அவதூறுன்னு சொன்னாங்க தானே, அவதூறாக பேசினதா? நான் பேசியிருக்கின்ற எந்த விஷயம் இன்னி வரைக்கும் சொல்கிறேன்னா எல்லாமே நான் புஸ்தகத்துலேருந்து படிப்பேன். இந்த புஸ்தகத்தில் இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது பேரால் வந்திருக்குன்னு. அதாவது ஒருவர் இதை அவதூறுன்னு நினச்சா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு பார்த்துக்கணுமே ஒழிய இதில் அவதூறுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் பேசக்கூடிய எல்லா பேச்சுகளுமே ஏதாவது ஒரு வகையில் சர்ச்சைக்குரியதாக மாறுது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.